हेलो फ्रेंड्स वेलकम टू वेटी निश्चयम நம்ம சேனல்ல TNPSC TNUSRB னு எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் தேவையான रिलेटेड वीडियोसலாம் போட்டுட்டு வர்றோம் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க நான் போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரதுக்காக அந்த பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க இன்னைக்கு டைம் அண்ட் வொர்க் டாபிக்ல ரஹ்மான் ஒரு வேலையை 25 நாட்களிலும் ஜாகீர் அதே வேலையை 20 நாட்களிலும் முடிப்பர் எனில் அவர்கள் தொடங்கிய 5 நாட்களுக்கு பிறகு ரஹ்மான் விலகுகிறார் எனில் மீதி வேலையை ஜாகீர் முடிக்கும் காலம் என்ன அப்படினு சொல்லி क्वेश्चन கொடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி நாம பார்த்தால வந்து இப்ப ரெண்டு பேர் ஒரு வேலையை இத்தனை நாள் செய்றாங்க ரெண்டு பேர் சேர்ந்து முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படினு சொல்லி பார்த்தோம் இல்ல அப்படினா அரைப்பங்கு வேலையை இவங்க இத்தனை நாள்லயும் 3/5 பங்கு அப்படினு சொல்லி அந்த வேலையை ஒத்தவங்க பார்த்தானே இத்தனை நாள் வரணும் கேட்டாங்க இன்னைக்கு क्वेश्चन எப்படி இருக்கு அப்படினா இவர் வந்து ஒரு வேலையை 25 நாட்கள்ல செஞ்சு முடிக்கிறார் ஜாகீர் வந்து அதே வேலையை 20 நாட்கள்ல செஞ்சு முடிக்கறாங்க ரெண்டு பேரும் அந்த வேலையை சேர்ந்து செய்யும்போது ஃபர்ஸ்ட் அந்த வேலை செஞ்சு ஒரு 5 நாளுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படினா அந்த ரஹ்மான் வந்து அந்த வேலையை விட்டு போயிரார் மீதி பேலன்ஸ் இருக்க அந்த வேலையை ஜாகீர் எத்தனை நாள்ல முடிப்பாரு அப்படினு சொல்ல தான் क्वेश्चन கேட்டிருக்காங்க நான் நேத்தே சொன்னேன் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க எல்லாத்தையும் நேத்து ஷார்ட்கட்ல ஈஸியா அந்த யூனிட் மெத்தட்ல எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படினு சொல்லி சொன்னேன் இப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்திருக்க இந்த 3 நாட்கள் வந்து கொடுத்திருக்காங்கல அத வந்து நீங்க எல்சிஎம் எடுத்துக்கோங்க 25 20 5 இத எல்சிஎம் எடுத்தோம்னா 5 ல போடும்போது 5 25 4 5 20 1 னு வரும் இத வந்து எல்சிஎம் எடுத்தனா 5 25 25 * 4 100 அப்ப நமக்கு வந்து 100 அப்படிங்கறது 100 பேனா அப்படினு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப மொத்தம் வந்து அவங்க 100 பேனா வந்து செய்யணும் அத ரஹ்மான் அப்படிங்கறவர் வந்து 25 நாள்ல 100 பேனா செய்றாரு ஜாகீர் வந்து 20 நாள்ல 100 பேனா செய்றாங்கன்னு சொல்லி ஞாபகம் நம்ம கொடுத்திருக்கிறத வச்சு வச்சிருக்கோம் அப்ப ரஹ்மான் வந்து ஒரு நாள்ல எத்தனை பேனா செய்வாரா அப்படினு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் 25 நாள் எடுத்தாங்கனா அந்த 100 25 ஆல டிவைட் பண்ணோம் அப்படினா அவர் ஒரு நாள்ல எத்தனை செய்றாருன்னு சொல்லி கிடைச்சிருமா அப்ப ஒரு நாள்ல அவர் வந்து 4 பேனா வந்து செய்றாரு 100 வந்து 25 ஆல டிவைட் பண்ணா அப்படினா 4 கிடைக்கும் அதனால வந்து ரஹ்மான் வந்து ஒரு நாளைக்கு 4 பேனா செய்றாரு அதே மாதிரி ஜாகீர் எத்தனை பேனா செய்றாரு அப்படினா ஜாகீர் வந்து 20 நாள் தான் செய்றாரு அப்ப 20 ஆல டிவைட் பண்ணும்போது 5 வரும் அப்ப ஜாகீர் வந்து ஒரு நாளைக்கு 5 பேனா வந்து செய்றாங்க இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சு எத்தனை செஞ்சிருப்பாங்க ஒரு நாளைக்கு 9 பேனா வந்து ஒரு நாளைக்கு வந்து செஞ்சிருப்பாங்களா ஏன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படினா ரெண்டு பேரும் ஒண்ணா வந்து ஒரு வேலையை தொடங்குறாங்க தொடங்கி 5 நாள் வரைக்கும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் வேலை செய்றாங்க இப்ப ஒரு நாளைக்கு 9 பேனானா 5 நாள் வரைக்கும் அவங்க எத்தனை பேனா செஞ்சிருப்பாங்க அப்படினா 45 பேனா வந்து அவங்க செஞ்சிருப்பாங்க இப்ப 5 நாள் செஞ்சிட்டாங்க 5 நாள் செஞ்ச பிறகு ரஹ்மான் வந்து விலகி போகிறார் இப்ப நம்ம மொத்தம் எத்தனை பேனா செய்யணும் 100 பேனா செய்யணும் அப்ப 100ல 45 பேனா போயிடுச்சு அப்படினா பேலன்ஸ் 55 பேனா இருக்கும் இந்த 55 பேனாவை ரஹ்மான் விலகின பிறகு யார் மட்டும் தனியா இருந்து செய்யணும் அப்படினா ஜாகீர் மட்டும் தனியா இருந்து செய்யணுமா ஜாகீர் வந்து ஒரு நாளைக்கு 5 பேனா செய்றாரு அப்படினு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு நாளைக்கு 5 பேனானா அவர் 55 பேனா செய்யறதுக்கு எத்தனை நாள் ஆகும் மொத்தம் 11 நாள் ஆகுமா 55 அஞ்சால டிவைட் பண்ணோம் அப்படினா நமக்கு 11 கிடைக்கும் அப்ப ஆன்சர் என்ன அப்படினா அந்த மீதி வேலையை ஜாகீர் முடிக்கிறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகுது அப்படினா 11 நாள் வந்து ஆகுது இதுதான் வந்து ஆன்சர் அடுத்த வீடியோல இதே மாதிரி இன்னொரு கணக்கோட பார்க்கலாம் தேங்க் யூ